வெல்கம் டு ஹவு டு ஐ டெல் யூ. ஸோ நம்மளுடைய ஹவு டு ஐ டெல் யூல எப்பயுமே நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸ்க்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் இதுதான் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் ரீசெண்டாக கொஞ்சம் பெரிய கேப்பே விழுந்துருச்சு, பட் இந்த கேப்பில் வந்த வீடியோஸ்க்குலாம் வந்து நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸில் பெரிய அளவில் மிகப்பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் சேர்ந்து ஒரே மாதிரியான கமெண்ட் தான் போட்டிருந்தீங்க. ஸோ அதில் சிறந்த கமெண்ட்டுகளை தேர்வெடுத்து அதுக்கு வந்து நாங்கள் இப்போ பதில் சொல்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு கமெண்ட் படிங்க. கமெண்ட்லாம் இருக்கட்டும், சட்டையா இவ்வளோ கசங்கி இருக்குது? ஐயன் பண்ணுறதுக்கு 7 ரூபா தெரியா? சட்டை நல்லா இருக்கேன், போகலாம் கமெண்ட் வச்சுக்கலாம். முதல்ல என்ன அமெரிக்கா அனுப்புங்க, அப்புறம் நான் நியூஸ் தரேன். சூப்பர் பாஸ், இப்படி தான் நானும் அமெரிக்கா போகணும் அமெரிக்கா போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒரே வருஷ ட்ரீட்மெண்ட் தான் இப்போ உங்கள் முன்னாடி ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா சரியாயிடும். ஓகே டே குண்டா, எங்கள் கட்சியை கலாய்ச்சிட்டல்ல, வாடா உனையை பார்த்துக்கிறேன். நாங்கள் சிஎம் ஆனதும் ஃபர்ஸ்ட் அரெஸ்டே நீ தாண்டா. இவ்வளத்தையும் சொன்னியே, நீ எந்த கட்சின்னு சொன்னியாடா? தமிழ்நாட்டில் இருக்க 1300 கட்சியில் உன நான் எப்படின்னு கண்டுபிடிப்பேன் தம்பி? அந்த டேட்டா பேசிடுறா. ஹவு டேர் யூ கைஸ் டுக் பிரேக் வித்தவுட் அவர் பெர்மிஷன்? சாரி சார், ஹியர் ஆஃப்டர் வி ஓன்ட் டூ சார். சார் ப்ளீஸ் சார். டே முட்டா பயலே, ஆட்டையை போடுற அரசியல்வாதியை பற்றி பேசுங்கடா வெங்காயங்களா, கேப்டனை இழுக்காதீங்கடா. நாங்கள் ஏன் இழுக்க வேண்டும்? நாங்கள் செய்ய வேண்டாம், இனி அவரை கலாய்க்க கூடாதுன்னு ஒவ்வொரு துறவையும் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் கண்டா கொடுக்குறானே, பேசுனா கண்டன், நடந்தா கண்டன். இனி நாங்கள் எதுவும் என்ன செய்ய முடியும்? எவ்வளோ அசிங்கம் தெரியுமா? நீங்க வாகதி, இனி கலாய்க்க மாட்டோம், வாக வாகதி. ஜி யூடியூப் ஃபேன் ஃபெஸ்ட் நீங்கள் ஏன் போல? சின்ன பசங்க சூப்பர் உமன் பாராசிட்டமால் பண்ணியாரம் ஏஐ பெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க, உங்களை கூப்பிடலையா? கோத்துட்டாங்களா? ஆக்சுவலாக ஜி, நாங்கள் இந்தியாவுக்குள்ள நடத்துகிறதா கண்டிப்பாக போயிருப்போம், பட் மும்பையில் வச்சுட்டாங்க இந்த தடவை, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். ஓகே. கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூவில் நீங்கள் செய்த பிழைகளை கமெண்ட்டாக எழுதணும், அதுக்கு ஹவு டு ஐ டெல் யூவில் விளக்கம் கொடுங்கள்னு சொன்னோம், நழுவ வேண்டாம். புரிஞ்சுட்டாங்களா? ஆக்சுவலாக நழுவுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை பாஸ். நாங்கள் வந்து அந்த கேண்டிடேட் இன்டர்வியூ உட்பட பீப் ஷோவில் செய்யப்படக்கூடிய எல்லா செக்மெண்ட்ஸுமே கற்பனையானது, சரிங்களா? நியூஸ் எல்லாமே உண்மையானது, பட் அதில் போடக்கூடிய செக்மெண்ட்ஸ்லாம் எங்களுடைய கற்பனை, லீக்டு வீடியோவில் கற்பனை, இப்படி தான் நாங்கள் போடுறோம். அந்த அடிப்படையில் பார்த்தா அந்த வீடியோவில் வந்த எந்த கட்சியினுடைய கேண்டிடேட் இன்டர்வியூவும் அந்த மாதிரி நடக்கலை. ஓகேவா? ஸோ அதனால் இது எல்லாமே கற்பனைக்கு, இது சிரிப்பதற்காக மட்டுமே, யார் மனசையும் புண்படுத்துவதற்காக இல்லை அப்படின்ற நோக்கத்தோடு செய்யப்பட்டது தான். ஸோ இதில் நாங்கள் நழுவுறதுக்கு வழியே கிடையாது. ஓகே, நம்ம யார் மனசையாவது புண்படுத்தியிருக்க மாட்டா. நம்ம எப்போ நம்மளை பார்த்து கோயில் யானை மாதிரி இருந்துட்டு ஸ்டேஜில் இப்படி குதிக்கிறியா, இது உனக்கே நியாயமா? கோயில் யானை கொம்பன் போலோ லூசு போண்டா. புது போண்டாவா இருக்கு, கெட்ட வார்த்தைக்கே ஸ்பெல்லிங் தப்பாடுகிறியே, உருப்படியா? லூசு போண்டா, டைட்டு பஜ்ஜி, ஃபிளாட்டு வடை. மேக்ஸ்வெல் 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 மேக்ஸ்வெல், உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம், யார் பெற்ற மகனோ அப்படின்ற அளவு உடைய பார்த்து பாடலாம் போல இருக்கு. ஏன்னா அந்த மேக்ஸ்வெல் அப்படின்றவர் நம்மளுடைய ஸ்மைல் சேட்டை வீடியோஸில் என்ன கமெண்ட் தப்பாக வந்தாலும், யாராவது நம்மளை திட்டியிருந்தா அந்த கமெண்ட்டு கீழே போய் நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறார். பட் மேக்ஸ்வெல், நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசினாலும் கூட நீங்களும் அவங்கள சரிசமமாக கெட்ட வார்த்தைகளால் திட்டுறீங்க. இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க செயல் ஸ்மைல் சேட்டையிலேருந்து. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ஏதோ எங்களுடைய சப்போர்ட்டராக மாறிடுறீங்க. அப்படி எங்களை சப்போர்ட் பண்ணி பேசுகிறப்ப கெட்ட வார்த்தையை பயன்படுத்துறது நாங்கள் சுத்தமாக விரும்பலை. ஸோ ஸ்மைல் சேட்டையினுடைய எல்லா பாராட்டுகளையும் நம்ம ஏற்றுக்கிறோம், அதே மாதிரி எல்லா திட்டையும் தாராளமாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். மேக்ஸ்வெல், நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுங்கள், நம்ம சைடில் இருக்க நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லுங்கள். அட் த சேம் டைம் யாரையும் திட்டாதீங்க, யாரும் யாரையும் திட்டுறதுக்கான களம் இது கிடையாது. ஆஜய் விக்னேஷ், நான் உங்கள் ஃபேன், பட் எப்போ நீ தளபதியை ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கோ அப்போவே ஆட்கோகளை சேர்ந்து குமைக்கு பகிச்சு. ரொம்ப சாரி நண்பா, நீங்கள் என்னோடய ஃபேனாக இருந்திருக்கீங்க, பட் எப்போ நான் வந்து தளபதியை இந்த மாதிரி அதுன்னு கலாயிருக்கோ பலிக்கோ மதிக்கோ மலிக்கோப்பா ஆச்சு பார்த்திக்கோ மதிக்க, பட் மலையத்தை திட்டமாச்சிக்கப்பா. உங்கள் அணிக்கு பயந்து நீயானா மற்றும் கோபிநாத்தை நீ கொஞ்சம் அடக்கி வாசிப்பது போல் தெரிகிறது. யோ சும்மா இருங்கய்யா, 10 லட்சம் ரூபா கான்ட்ராக்டியா, தேவையில்லாமல் பேசிக்க எடுத்துடாதீங்க. அவங்களே எப்பயாவது தான் நமக்கு கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஏன்டே நீ என்ன, அமிதாவுக்கு அப்புறம் ஏதாவது நடந்துச்சு? எதுவும் இல்லை. ரொம்ப கஷ்டம் பாஸ். டாய் பி கூ, பி கூன்னு ஹிந்தியில் ஒரு படம் வந்துச்சு, அதை தாண்டி இந்த பி கூக்கு வேறு அர்த்தமே கிடையாது. இதை கெட்ட வார்த்தை டைப் பண்ணுன்னு வந்துட்டேன், பி கூ நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு?
How much you pay for international reporters? How much you pay for the... அந்த பாட்டு பாடின கேர்ளோட எஃபி ஐடி என்ன? அவங்களோட எஃபி ஐடி, அப்புறம் அவங்களுடைய ஃபோன் நம்பர், அண்ட் மோரோவர் அவங்க வீட்டு லேண்ட்லைன் நம்பர், அண்ட் அவங்களுடைய ஜாதகம், மேட்ரிமோனி சைட்டில் அவங்களுடைய ஐடி எல்லாமே உங்களுக்கு அனுப்பிவிடுறோம். ஏன்னா அந்த வேலை தானே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். Why are you not making video on Seaman flip-flops? ஏயா பண்ணுனா ஏன் பண்ணுனேன்னு கேட்குறீங்க, பண்ணலனா ஏன் பண்ணலன்னு கேட்குறீங்க. என்ன பண்ணுறது இப்போ? அர்ஜய் விக்னேஷ், கார்த்திக் சூப்பராக பாடுறாரு, நீங்கள் பேசாமல் வர சூப்பர் சிங்கரில் சேர்த்து விட்டுருங்களேன். கார்த்திக்கும் எனக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது உண்மைதான். அதுக்காக வந்து அவனை சூப்பர் சிங்கரில் சேர்க்குற அளவு நான் பழி வாங்க விரும்பலை. ஓகே, அது சின்ன சின்ன பிரச்சனையாக அது சரியாயிடும். You know, why did you conduct this type of show? All Thala fans gonna support you. If you do and Thala film release time, Thalapathy fans gonna support you. So basically, you living with others' ego. அப்பு அப்படிதா அப்பு, அது ஏதோ ஈகோ அக பிடிச்ச கழுதையாமே அப்படிதான் இருந்துட்டு போகுது அப்பு. இதும் பார்க்கல, இந்த இது போ. காத்தாடி போல ஏண்டி என்ன சுத்துற, கோவில் யானை மாதிரி ஏன் நீ ஆடுற? செகண்ட் லைன் பாடுங்க. கோயில் யானை மாதிரி ஏன் நீ ஆடுற? சுதியே ஜேரலைய தம்பி, டிஎஸ்பிட்ட படிச்சிங்களோ? ஏ குண்டு விக்னேஷ், நீ எல்லாம் ஒரு ஆள், எங்கள் தளபதியை கலாய்க்கிற, எவ்வளோ கொழுப்பு இருக்கணும், யார் மனசையும் புண்படுத்துறது இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ கலாய்க்கிறியா? மௌனை நீ அவ்வளோதான் சொல்லிட்டேன், மரியாதையாக மன்னிப்பு கேள்டா. ஓகே ஓகே, நீங்கள் வாங்க, கேள்வி கேட்டவங்க வாங்க, சும்மா வாங்க, லெட்ஸ் ஹேவ் ஃபன், வாங்க, கம் ஆன். நீங்கள் தான் அந்த கேள்வி கேட்டீங்க இல்லையா? ஸ்மைல் சேட்டை டீம் எப்பயாவது வந்து பாரபட்சம் பார்த்து யாரையாவது கலாய்ச்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, அப்படி யாரையும் கலாய்ச்சி இல்லை. இல்லை, யாரையாவது தனிப்பட்ட முறையில் ரொம்ப புகழ்ந்து ஒரு அரசியல் தலைவரையோ இல்லை ஒரு ஹீரோவையோ நாங்கள் பேசி பார்த்துருக்கீங்களா? இல்லை, அப்படியும் யாரையும் பார்த்து. ஓகே, தனிப்பட்ட முறையில் யாராவது ஒருத்தரை சமூக அக்கறை இல்லாத பட்சத்தில் நாங்கள் வந்து கலாய்ச்சி பார்த்துருக்கீங்களா? இல்லை, அப்படியும் இல்லை, அப்படியும் இல்லை, பார்த்ததில்லை. ஆக்சுவலி யூ ஹவ் ஆன்சர்ட் ஆல் யுவர் க்வெஸ்சன்ஸ், தேங்க்யூ. ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை நாங்கள் இந்த இடத்துல ரொம்ப கிளியராக சொல்லியே ஆகணும். மாமா உள்ள வாங்க. ஸ்டார்ட் ஸ்டார்ட். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் எங்களை திட்டி அதனால எங்களுக்கு சொரணம் வந்து நாங்கள் திருந்திடுவோம்னு நினச்சிங்கன்னா கடவுள் விட்ட வழி தான். ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ திட்டுறீங்க, இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம், லைக்குக்கு நிகரான டிஸ்லைக்லாம் அந்த வீடியோக்கு வந்திருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி நாங்கள் திருப்பி சொல்கிற விஷயம் இதுதான், புலி அப்படின்ற ஒரு ஆடியோ லான்ச், அதை எவ்வளோ தூரம் எல்லோரும் கலாய்ச்சாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அது தனிப்பட்ட நபரையோ இல்லை அந்த நடிகருக்காகவோ கலாய்க்கப்பட்டதில்லை, அங்கே நடந்த சம்பவங்கள் அடிப்படையிலானது. இந்த ஆடியோ லான்ச்சில் நடந்த விஷயங்கள் வேறு ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்சில் நடந்திருந்தாலும் அதை நாங்கள் இதே மாதிரி தான் கலாய்ச்சிருப்போம். ஸோ ஸ்மைல் சேட்டை எந்த விதமான இன்டென்ஷனோடையும் யாரையும் தனிப்பட்ட முறையில் கலாய்க்கிறது அப்படின்றதில் இறங்குறது இல்லை. அதனால் கிடைக்கக்கூடிய பப்ளிசிட்டி, அதனால் எங்கள் வீட்டில் கோடி கோடியாக வந்து பணத்தை அடிக்கிட்டாங்க, இதெல்லாம் நமக்கு அடுக்கிற மாதிரி இருக்கா? சரி ஓகே, ஃப்ரீயாக விடுங்க. ஓகே, ஸோ பிஃபோர் யூ வைண்ட் அப் த வீடியோ, இப்போ இந்த வாரத்தில் ரொம்ப அதிகமாக வந்திருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் ஒரே மாதிரி வந்திருக்கும்ல, அது சொல்லுங்க. ஓகே ஓகே, அந்த லைவ் ஈவெண்ட் வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுவீங்க? லைவ் ஈவெண்ட்டோட ஃபுல் வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுவீங்க? இது வந்து தொடர்ந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் அப்லோட் பண்ண மாட்டோம்னு சொல்லவே இல்லை, வரும் நாட்களில் வாரம் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ இப்போ அப்லோட் பண்ணுறோம். மொத்தமாக அதில் 8 வீடியோஸ் இருக்குது. ஒரே வீடியோவை அப்லோட் பண்ணால் உங்களால் பார்க்க முடியாது அப்படின்றதுனால 8 வீடியோவை அதை ஸ்ப்ளிட் பண்ணி சின்ன சின்ன வீடியோஸாக போட போகிறோம். ஏற்கனவே 2-3 போட்டோம். ஸோ தொடர்ந்து இந்த வாரத்தில் மிச்சம் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். அப்புறம் இன்னொன்று, என்னோட கமெண்ட்டை ஏன் படிக்கவே மாட்டீங்க, எப்போ படிப்பீங்க கமெண்ட்டை? இது நிறைய பேர் கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கமெண்ட் போட்டுட்டு அதை நாங்கள் படிக்கிறோமான்னு வெயிட் பண்ணி பார்த்து திருப்பி நீங்கள் சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது, எல்லாரோட கமெண்ட்ஸும் படிக்க முடியலைன்னு. பட் இதில் வந்து எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது, கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் பட்சத்தில் எல்லா கமெண்ட்ஸுமே கண்டிப்பாக நாங்கள் படிக்கிறோம். அண்ட் சில இந்த மேஜராக காமனாக வரக்கூடிய கமெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் அடிவாங்களையா, என்ன பண்ண போகிறீங்க, இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கு இல்லையா, அதை தான் நாங்கள் தவிர்க்கிறோம். ஸோ வித்தியாசமான கேள்விகளுக்கும் சுவாரஸ்யமான கமெண்ட்டுகளுக்கும் கண்டிப்பாக ஹவு டு ஐ டெல் யூல பதில் இருக்கும். ஓகே, ஸ்மைல் சேட்டை இப்போ இன்னும் பிரம்மாண்டமாக, இன்னும் பெருசாக, இன்னும் பெருசாக, ரங்கநாதன் தெருவில், க்ரோம்பெட்டில், அப்படிலாம் இல்லை, இன்டர்நெட்டில். ஸோ இன்னும் 3 புதுசான சேனல்ஸ் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த எக்ஸ்பேன்ஷன் பீரியடில் இப்போ நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு, இந்த டீம் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஸோ கிரியேட்டர்ஸ் நீடட் ஃபார் ஸ்மைல் சேட்டை. இதுக்கு எங்களுக்கு தேவைப்படக்கூடிய கிரியேட்டர்ஸ் யார்னா, எடிட்டர்ஸ், சினிமோட்டோகிராஃபர்ஸ், பெர்ஃபார்மர்ஸ், எல்லாத்துக்கும் மேலே
பக்காவா காமெடி ஸ்கிரிப்ட் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ். ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வர ஏப்ரல் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நேர்காணலில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய விருப்பங்களை தெரிவிக்கலாம். ஏற்கனவே ஜாயின் டீம்ஸ் மெயிலுக்கு மெயில் அனுப்பியிருக்கோம், உங்களுக்கு அந்த மெயில் மூலமாகவே இதுக்கான இன்ஃபர்மேஷன் பாஸ் செய்யப்படும். இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க புதுசாக அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ வருது இல்லையா இந்த நம்பர், எஸ் இந்த நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணியோ அல்லது ஒரு எஸ்எம்எஸ்லையோ உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன்ஸை பதிவு பண்ணிடுங்க. இந்தியர்கள் அனைவரும் நகம் கடிச்சிட்டு பார்த்துக்கிட்டு இருந்த T20 World Cup மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் நம்மளை தோற்கடிச்சு ஃபைனல்ஸ்க்கு போனாங்க. பயங்கர கோவம் வந்துச்சுல. அதை விட வெஸ்ட் இண்டீஸ் போய் இங்கிலாண்டை ஜெயிச்சு கப்பை வின் பண்ணிட்டாங்க. இன்னும் பயங்கர கோவம் வந்துச்சுல. இந்த கோவத்தை உடனடியாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றணுமா, ஸ்மைல் சேட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஏதாவது சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.